அண்மை செய்தி. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அவரது உடல்நிலை ஏற்கனவே கவலைக்கிடமாக இருந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகியிருக்கிறார். உடலோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். விவரம். அதிபரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் பர்வேஸ் முஷரப் தனது 79வது வயதில் உயிரிழந்திருக்கிறார். முஷரஃபை பொறுத்த வரைக்கும் அவர் ஆகஸ்ட் 11, 1943 வருடம் பழைய டெல்லியில், அதாவது சுதந்திரத்திற்கு பிரிவினைக்கு முன்பான அந்த பழைய டெல்லியில் பிறந்தவர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பம் பிரிவினைக்கு பின்பு பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து அங்கு அவர் பல்வேறு படிநிலைகளில் வளர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மற்றும் அந்த நாட்டினுடைய அதிபராகவும் பதவி வகித்து வந்த நிலையில் அவர் கடந்த 2016 முதல் துபாயில் தஞ்சம் புகுந்து அங்கு அவருக்கு தொடர்ச்சியான சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. உடல்நலக் குறைவு, அதாவது மறதி நோய், புரோட்டீன் குறைபாடு ஏற்படுவது உள்ளிட்ட பல்வேறு உடல்நல கோளாறு முஷரப்புக்கு ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பர்வேஸ் முஷரப் உயிரிழந்திருப்பதாக அவரது குடும்பத்தினர் சார்பில் ட்விட்டர் சமூக வலைதளம் வாயிலாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகள், அதிபர், அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்தவர் பர்வேஸ் முஷரப். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.